சினிசமுகர் நேயர்களுக்கு வணக்கம். யாரா இருந்தாலுமே பார்க்கறதே கிடையாது, இவங்க வேணும் அவங்க வேணும் அப்படிலாம் இல்ல, எனக்கு என்ன தோணுதோ அதுதான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி பாலாஜி முருகதாஸ் அவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்பவும் அதே மாதிரி தான் இருக்காரு. அவருக்கு என்ன தோணுதோ அதை டக்குன்னு சொல்லிடுறாரு. அது விளையாட்டுக்கான விஷயமா இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அவர் அவர் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டு வெளியில எப்படி இருக்காரோ அதே போலதான் இப்ப உள்ளயும் இருக்காரு. இந்த வீடியோஸ் எல்லாம் இப்ப சோசியல் மீடியாஸ்ல அதிகமா போயிட்டு இருக்கு. இப்ப வந்து பாலாஜி முருகதாஸ் அவருடைய இன்ஸ்டா பக்கத்துல போறோம் தட்டுறோம் தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. சோ அவருக்கான ஃபேன்ஸ் இன்னுமே அதிகமாயிட்டு இருக்காங்க. அவருக்காக தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே இருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, என்ன ஆக போகுது? முதல் நாளே வந்துட்டு பயங்கரமா இந்த பிக் பாஸ் 24 மணி நேரம் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. போக போக பாக்கலாம், இன்னைக்கு பல சர்ச்சையான விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்திருக்கு. இன்னும் போக போக வீட்டுக்குள்ள என்னெல்லாம் விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம். பாலாஜி முருகதாஸ் அவருக்கு நீங்க எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வைதகி காத்திருந்தால் இந்த சீரியல் இப்பதான் வந்துச்சு. இந்த சீரியலுக்கு இப்ப நிறைய ஃபேன்ஸ் வந்து உருவாகிட்டாங்க, ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. வைதகி காத்திருந்தால் சீரியல்ல பிரஜின் அவங்களும் இருக்காங்க. இவர் கண்டிப்பா கடைசி வரைக்கும் இருப்பாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவரை பாக்குறோம், சின்ன தம்பில இவரை பார்த்தது அப்படின்னு சொல்லி இவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இப்ப இந்த சீரியலை ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எல்லாருக்குமே ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா பிரஜின் அவர் இந்த சீரியலை விட்டு விலக போறதா சில தகவல் வெளியாகிருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு ஃபேன்ஸ் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. தயவு செஞ்சு சீரியலை விட்டு போகாதீங்க, எல்லாரும் இப்படிதான் அடிக்கடி சீரியலை விட்டு விலகிடுறாங்க. இந்த வருஷம் மட்டும் எவ்வளவு பேர் திடீர் திடீர்னு சீரியலை விட்டு விலகி இருக்காங்க. இப்படி அடிக்கடி இவங்க எல்லாம் போனாங்கன்னா எங்களுக்கு சீரியல் பாக்குற ஒரு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. இவ்வளவு நாளா இவங்க தான் இந்த கேரக்டர் அப்படிங்கிற ஒரு இதுல நாங்க பாத்துட்டு இருந்தோம். திடீர்னு சொல்லாம கொள்ளாம அவங்கள எடுத்துடுறாங்க, இல்ல அவங்களே விலகிடுறாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை ஃபேன்ஸ் இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம கார்த்தி அவர் வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் இந்த படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவங்களுடைய 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கிற ஒரு படத்துலயும் நடிச்சாரு. இப்ப அவர்கிட்ட பேச்சுலர் படத்தை இயக்கிய இயக்குனர் அவர் ஒரு கதைய சொன்னாரா, அந்த கதைய சொன்னதுமே வந்துட்டு ரொம்பவே கதை பிடிச்சு போயிருச்சான். அப்பவே உடனே கால் ஷீட் கொடுத்துட்டாரா, இந்த படத்துல இவருக்கு ஜோடியா சமந்தா அவங்க நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு தகவல் வெளியாகிருக்கு. கார்த்தி அவங்களும் சமந்தா அவங்களும் சேர்ந்தா படம் எப்படி இருக்கும், இவங்க ரெண்டு பேருடைய பேர் எப்படி இருக்கும், இவங்க ரெண்டு பேரையும் இன்னுமே நம்ம பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா நாங்க ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. சமந்தா அவங்க இதுக்கு முன்னாடி காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படமும் ரிலீஸ் ஆக இருக்க நிலையில அடுத்து கார்த்தி அவங்க கூட படம் நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்ப வெளியே வந்திருக்கு. இப்ப அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப அவளோட இதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் நம்ம தமிழ் சினிமாவில இருக்க திரை பிரபலங்கள் நிறைய பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகிட்டு வருது. ஏன்னா இப்ப நிறையவே கொரோனா தொற்று ஒமிக்ரான் பாதிப்புல இருந்து இந்தியா முழுக்க எல்லாருக்குமே பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப நம்ம தமிழ் பிரபலங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கொரோனா பாதிப்பு வந்துட்டு ஏற்பட்டு அவங்க எல்லாரும் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி இருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்ப பாரதி ராஜா சாருக்கும் இந்த கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கா. சீனு ராமசாமி அவர்கள் வந்து காலத்தின் நாயகர்களை விரைந்து வருக, இருவரோடும் பழகுவதற்கு பாக்கியம் பெற்றவனின் அழைப்பு இது, நீங்கள் தந்த ஊக்கம் அதை ஒரு காலம் மறவேன். கலிங்கப்பட்டியின் சிங்கம் தலைவர் வைகோ அவர்களும் என் தென்கிழக்கு சீமை இயக்குனர் பாரதிராஜா அவர்களும் தொற்று நீங்கி நலமாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பதிவிட்டிருந்தாரு. இதை தொடர்ந்துதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்ப எல்லாருமே அவரை தொலைபேசியில தொடர்பு கொண்டு நலம் விசாரிச்சுட்டு வராங்க. சீக்கிரமா அவரு குணமாகணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இப்ப அடிக்கடி இப்படி நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ஆகுது, அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு தயவு செஞ்சு எல்லாரும் சேஃபா இருங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் பதிவிடுறாங்க. இப்ப பாரதிராஜா சார் சீக்கிரமா குணமாகி வரணும், அவங்களுக்காக நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம், எதுவுமே ஆகாது சார் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல மேலும் பல சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் இதெல்லாம் வேணும்னா நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.